Hi friends, today diet oats upma eppadi pannalam paakalam vaanga. First or kadai vechukonga. Kadai heat anadhume olive oil diet recipe nala olive oil it's okay. Neenga vera endha oil irundhalo eduthukalam. Kadugu 1/4 spoon. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் 1/4 ஸ்பூன் பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க காரத்துக்கு வேண்டி பொடியா நறுக்கின இஞ்சி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுமே டொமேட்டோ பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படி பேஸ்ட் இல்லைனா ஒரு தக்காளி பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ என்ன வெஜிடபிள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கேரட் எடுத்திருக்கேன் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் நல்லா இந்த மசாலையிலேயே வதக்க விடுங்க டயட் ரெசிபினால ஏதோ ஒரு வெஜிடபிள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓட்ஸ் நம்ம சாதாரணமாக சாப்பிடும் போது பிடிக்காது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எனக்கு ஓட்ஸ் சாதாரணமாக சாப்பிட பிடிக்காது இப்படி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் கேரட் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் ஓட்ஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி போட்டாச்சு இப்போ ஒரு லெட் வச்சு மூடி வச்சுருங்க கொதி வரட்டும் ஃபியூ மினிட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும் இல்லைன்னா சீக்கிரமே தண்ணி உறிஞ்சிரும் அடியும் பிடிச்சிரும் அதனால் ஸ்லோ பண்ணிவிட்டு ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணவே போதே கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ லிட் வச்சு மூடி வச்சுருங்க
3 minutes க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இஞ்சி இருக்கும். இது ஆறிச்சுன்னா ரொம்பவே கெட்டியாயிரும், அதனால இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் உப்புமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா ஓட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.